வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாவீரர்கள் நினைவேற்ற நிகழ்வுகளை தடை செய்யக்கோரி முல்லைத்தீவு போலீசாரால் நேற்று நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 12 பேருக்கு மாவீரர்கள் நினைவேற்ற நிகழ்வுகளை நடத்த தடை விதித்து முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா உத்தரவு. யாழ்ப்பாண மாதுகள் பகுதியில் கடற்படையினரின் தேவைக்கு தனியார் காணிகளை சுவீகரிப்பதற்காக முன்னெடுக்கப்படவிருந்த காணி அளவீட்டு பணிகள் மக்களின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் எதிர்ப்பு பேரணிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு நீதவா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது அடுத்த மாதம் 24 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள் புதன்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் ஆதரவாளர் ஒருவரை போலீசார் தாக்கிக் கொண்டதாக கூறிய பதாதைகளை ஏந்தியவாறும் முழக்கங்களை எழுப்பியும் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்கட்சியினர் பாராளுமன்றத்தில் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தில் நந்தி ஒழிக நீதி வாழ்க்கை என எழுதப்பட்ட பதாதை காட்சிப்படுத்தப்பட்டமை தொடர்பில் இந்து மதத்தை முன்னிறுத்தி வெளிவரும் விமர்சனங்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விளக்கம் அளித்தனர். இந்து மதத்தை இழிவுபடுத்தும் எந்த ஒரு நோக்கத்திலும் பதாதைகளை காட்சிப்படுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நபரொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக எதிர்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுக்கு கொரோனா வைரஸ் தொற்றுறுதி. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி மேலும் 23 பேர் உயிரிழப்பு. இதற்கமைய இலங்கையில் இதுவரை கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14,057 ஆக அதிகரிப்பு. நாட்டில் மேலும் 728 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றுறுதி. இதற்கமைய இலங்கையில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 553,722 ஆக அதிகரிப்பு. கிளிநொச்சி போலீஸ் பிரிவில் உள்ள பரந்தன் சிவபுரம் பிரதேசத்தில் ஒரு பிள்ளையின் தந்தை 27 வயதுடைய முத்தையா கேதீஸ்வரன் என்பவர் வெட்டி கொலை. எதிர்காலத்தில் பாய்ச தடுப்பூசிகளை மாத்திரம் நாட்டிற்கு இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்னை ஜெயசுமன் தெரிவித்துள்ளார். முதலாவது மற்றும் இரண்டாவது டோஸ்களை வழங்குவதற்கு போதுமான ஏனைய தடுப்பூசிகள் நாட்டில் இருப்பதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை நகர சபையின் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் புதன்கிழமை சபையில் புதிய தவிசாளர் செல்வேந்திராவால் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த பாதியிடு வாக்கெடுப்பில் ஒரு வாக்கால் தோற்கடிக்கப்பட்டது. நாட்டில் கஞ்சா பயிரிடுவதன் மூலம் அந்நிய செலாவணியை ஈட்ட முடியும் என பாராளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே சபையில் தெரிவிப்பு. தமிழர்களின் உண்மையான பூர்வீக வரலாறுகளை மறைக்கும் பாரிய நிகழ்ச்சி திட்டத்தில் சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்கள் செயற்பட்டு வரும்போது தமிழர்கள் தடைகளுக்கு மத்தியில் அந்த வரலாற்று உண்மைகளை உயிர்ப்புடன் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தார்மீக கடமைகளை கொண்டுள்ளனர் என்பதை ஒவ்வொரு தமிழனும் மறந்துவிட முடியாது என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் உள்ள வீடொன்றில் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளுமாறு தமக்கு 30,000 ரூபா பணம் வெளிநாட்டிலிருந்து வழங்கப்பட்டதாக குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் தம்மிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவிப்பு. வெகுஜன ஊடகத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ஊடக விருதுகளுக்காக
தன்னால் முன்வைக்கப்பட்ட பேரணிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என அமைச்சர் டலஸ் அழகு பெருவர் தெரிவிப்பு. சமுத்தி திட்டத்தை பெறும் மக்கள் கையேந்தும் நிலையிலேயே தொடர்ந்தும் இருக்காமல் அதை பயன்படுத்தி பொருளாதார ரீதியில் சுயமாக எழுந்து நிற்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலியுறுத்தல். மேல் சப்ரகமுக மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறல். சிகரெட் ஒன்றின் விலையை நிர்ணயம் செய்வதற்கு மிகவும் விஞ்ஞான ரீதியில் வடிவமைக்கப்பட்ட விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்தியதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் சிகரெட் ஒன்றின் விலையை ₹5 அதிகரித்ததைத் தொடர்ந்து அடுத்த வருடம் அரசாங்கம் சிகரெட்டில் இருந்து ₹8 மில்லியன் வருமானத்தை எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சின் புகையிலை மற்றும் மதுபான தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் திசைட வைத்தியடிவுடன் சமாதி ராஜபக்ஷ தெரிவிப்பு. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் விரிவான செய்திகளை அறிந்து கொள்ள சமூக செய்திகளுடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.